ஹாய், ஹலோ, நான் உங்களோட மணி அப்புறம் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தோம். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இனிமேல் வந்து வீக்லி பேசிக்ஸில் எதுனா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல வந்து ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மண்டே அதுமா ஒரு மண்டே மோட்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கதையோட பேர் என்னென்னா, டோன்ட் ஆர்கியூமெண்ட் வித் மென்டர்ஸ். ஸோ முட்டாள்களிடம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. இதுதான் வந்து கதையோட டைட்டில். சரி, கதைக்குள்ள போலவாங்க. ஒரு அழகான காட்டு, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். காட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும், அடர்ந்த மரங்கள் இருக்கும், புல் இருக்கும், அங்கங்கே பச்சை நிறம் இருக்குமா, அங்கே வந்து ஒரு விலங்குகளும் இருக்கும். ஸோ ஒரு கழுதையும் இருக்குது, ஒரு புலியும் இருக்குது. கழுதை வந்து புலிட்டு சொல்லுது, இதை பார் புலி, புல்லை பார்த்துக்கோ, புல் வந்து நீலக்கலரில் தான் இருக்குனது. புலி சொல்லுது, அட கழுதை முட்டாலே, புல் வந்து நீலக்கலரில் இல்லை பச்சை கலரில் தான் இருக்குது பாருன்றது. ரெண்டு பேருக்குமே செம்ம சண்டை போகுது. புழு வந்து நீலக்கலராக இல்லைனா புல் வந்து பச்சை கலரில் இருக்கான்னு சண்டை போகுது. சரி, ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஒரு முடிவு வருதுங்க. சரி, நம்ம வந்து காட்டோட ராஜா சிங்கத்தை போய் பார்த்தலாம், அவர் வந்து சரியான தீர்ப்பு சொல்லுவார், நல்ல ஒரு தலைவராக அவர் வந்து சொல்லுவாருன்னு காட்டோட ராஜா சிங்கத்திட்ட போகுதுங்க. இது மாதிரி ராஜா, எனக்கும் வந்து புலிக்கும் சண்டை வந்துருச்சு, இது மாதிரி கழுது சொல்லுது, இது மாதிரி எனக்கும் புலிக்கும் சண்டை வந்துருச்சு, நான் சொல்கிறேன் புல் வந்து நீலக்கலில் தான் இருக்குன்றான். அது புலி சொல்லுது, இல்லை புல் வந்து பச்சை கலரில் இருக்குதுன்னு சொல்லுது, நீங்களே சொல்லுங்க ராஜா சொல்லுது. உடனே வந்து சிங்கம் வந்து நல்லா யோசிச்சுட்டு புளி ஒரு முறை முறைச்சிட்டு கழுதுட்டு சொல்லுது, ஆமாம் கழுத, நீ சொன்னது கரெக்டு தான், புல் வந்து நீலக்கல்ல தான் இருக்குது, நீ கிளப்பிக்கோ, நான் வந்து புளிக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. உடனே கழுதுக்கு செம்ம சந்தோஷம், ஏன்னா காட்டோட ராஜாவே சொல்லிட்டு புல் வந்து நீலக்கல்ல தான் இருக்குன்னு. உடனே கத்திக்கிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக அந்த அரண்மனை விட்டு கிளம்புது. உடனே புளிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த மனசு இப்படி சொல்லிட்டாரு, பெரிய பெரிய மனசை சொல்லி வந்தால் இது மாதிரி சின்ன பிள்ளைக்கரமாக பண்ணிட்டாரு, புல் வந்து பச்சை கலரில் தானே இருக்கு, இவர் என்ன நீல கலர்னு சொல்லிட்டாருன்னு போயிட்டு புளிக்கோ போயிட்டு சிங்கத்து கேக்குது, ராஜா ராஜா ஏன் ராஜா இது மாதிரிலாம் பண்ணி இங்கே கேக்குது. அது வந்து சிங்கம் வந்து பதில் சொல்லுது, ஏண்டா அந்த கழுதை தான் முட்டாளு, வந்து புல் வந்து நீல கலரில் இருக்குன்னு சொல்லுது. அதிட்ட போயிட்டு முட்டாள்தனமாக போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க, எப்போயாவது போய் முட்டாள்கிட்ட போயிட்டு நம்ம எதனா விவாதம் பண்ண முடியுமா, இல்லை அதுங்க தான் அக்செப்ட் பண்ணிக்குமா, பண்ணிக்காதுல்ல. அதனால அந்த முட்டாள்கள் எதனா சொன்னாங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் இருப்பாங்க, அது மாதிரி இருக்கவங்க நம்ம எதுவுமே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆ அப்படியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கணும், அதுதான் புதுசாலி காலுக்கு புரிஞ்சு தான் சொல்லிச்சு. ஸோ இப்போ உங்கள் எல்லாருமே புரிஞ்சிச்சு இல்லை நான் என்ன சொல்லாருன்னு. ஸோ சில பேர் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு கால் தான் பிடிச்ச பிடியோட இருப்பாங்க, அது மாதிரி பிடிச்ச பிடிப்போட இருக்கவங்ககிட்ட நாம் ஓ அப்படியா சரி ஓகேங்க அது அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் அழகாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். அது மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கவங்களுக்கும் பிரச்சனை எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து அடிக்கடி எதனா ஒரு அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். விடியோ ஒன்றை தேடினு ஒரு எபிசோட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸில் வந்து ஒரு டாக் ஷோஸ் மாதிரி வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்களே, ஸோ அது மாதிரி ஒரு ஒரு இடங்களுக்கு போயிட்டு ஒரு நிறைய பீப்புள்ஸை சந்திச்சு ஒரு நிறைய கருத்துக்களை வந்து விவாதிச்சு அதுக்கு வந்து ஒரு விடியோ வந்து தேடப்படும். அதுதான் விடியோ ஒன்றை தேடியோட ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து என்ன டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஃபாலோ ஆன் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் மணி அப்புனு. உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் மணி அப்புனு. நன்றி, பாய் பாய், டாடா, சீ யூ.